ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவாளை சந்திக்க ஒரு அம்மையாரும் அவரோட கணவரும் வந்திருந்தா. பெரியவா நிஷ்டையில் இருந்ததுனால அவளை மடத்தில் காத்துருக்கும்படி அந்த மடத்து சிப்பந்திகள்லாம் சொன்னான். தம்பதியினர் காத்துருந்தா. கணவர் கர்மசிருத்தையோடு அங்கு விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் சப்ளாங்கொட்டி உட்கார்ந்தார். அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த பெண்மணி கொஞ்சம் சலிப்போடு தெரிஞ்சார். கொஞ்ச நேரம் குறுக்கு நெடுக்குமாக நடந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட கணவருக்கு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துண்டா. ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. 5 மணியை கடந்து சில நிமிடங்களில் தம்பதியர்கிட்ட மடத்து ஊழியர் ஒருத்தர் வந்து அந்த பெண்மணியை மட்டும் பெரியவா அழைப்பதாக சொன்னார். தன்னோட கணவர் மீது பார்வையை வீசிட்டு அவரை தொடர்ந்து போனார் அந்த பெண்மணி. 10 நிமிஷம் கழித்து வெளியே வந்தவர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை. மடத்து ஊழியர் அந்த பெண்மணியோட கணவர்கிட்ட பெரியவா கூப்பிட்றதா சொல்லி அவர் அழைச்சிட்டு போனார். திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து மடத்து ஊழியர் வெளியே வந்து பெரியவா திரும்பி கூப்பிட்றதா அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போனார். அடுத்த சில நிமிஷங்களில் ரெண்டு பேரும் வெளியில் வந்தா. இப்போது கணவர் மட்டும் இல்லை, அந்த பெண்மணியோட முகத்துலேயும் அமைதி தெரிஞ்சுது. என்ன நடந்ததுன்னு அந்த தம்பதிகள் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் தனக்கு தெரிஞ்சவாக்கிட்டையும் சுற்றத்தார்கிட்டையும் சந்தோஷமாக பகிர்ந்துண்டா. அந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் ஒரு மகள். பொண்ணுக்கு கல்யாணமாகி அவள் தன்னோட கணவனோட சௌக்கியமாக இருக்கா. பிள்ளைக்கு சித்த பிரமை. தான் என்ன செய்கிறோங்கிறது கூட தெரியாமல் தன்னில மறந்து இருந்தார். பட்டப்படிப்பு முடிக்கிற வரைக்கும் சாதாரணமாக இருந்தவன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கப்போ அவனோட நடவடிக்கையில் ஒரு மாற்றம் வந்தது. வைத்தியமும் மருத்துவமும் கை கொடுக்கல. நாளாக நாளாக அவனோட மனக்கோளாறு அதிகரிச்சுட்டே வந்தது. எப்பவும் யாராவது கூடவே இருக்க வேண்டிய அவசியம். தனியாக விட்டுட்டா ஏதாவது விபரீதம் ஆகிடும்ன்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை. கணவரோட நண்பர் ஒருத்தர் மகாபெரியவாளை பற்றி சொல்லி அவரை போய் பாரு, ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் தன்னோட அகமுடையால் ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு ஸ்ரீமடத்துக்கு அழைச்சின்னு வந்தார் அந்த பெரியவர். அன்னைக்கு நடந்தது இதுதான். அந்த பெண்மணி உள்ளே வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறா. உன்னோட ஆத்துக்கார் குடும்பத்தாரெல்லாம் ஒன்றும் அசமஞ்சம் கிடையாது. உன் பிள்ளையாண்டான் அவளோட சுபாவத்தை கொண்டிருக்கிறதுனால தான் இப்படி இருக்கான்னு நீ சொல்கிறத அம்பாலும் பார்த்துட்டும் இருக்கா கேட்டுட்டும் தான் இருக்கா அப்படின்னதும் அந்த பெண்மணி அதிர்ந்து போனா. தன்னோட மனசில் இருக்கிறத தனிமையில் தன் கணவர்கிட்ட சொன்னதை பட்டவர்தனமாக சொல்கிறாரேன்னு விதிர்ந்தவர் அப்படியே சிலையாக நின்றுட்டா. உக்காந்துக்கோ அப்படின்னு சொன்னார் பெரியவா. யாரோட குடும்பத்தையும் நிந்தனை பண்ணாத, அது அம்பாவை நிந்தனை பண்ணுறதுக்கு சமம். சிலருக்கு ஜனனத்திலேயே அனுகிரகம் கிடைச்சிடுறது, அது பூர்வ ஜென்ம பலன். பலருக்கு பிறந்தப்புறம் ஏதோ ஒரு கால அவகாசத்தில் அனுகிரகம் கிடைக்கிறது, அதுவும் அவாவா கர்ம பலன். இன்னும் பல பேர் பலவிதமாக சுகதுக்கங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறா, தவிக்கிறா, அது அவாவா கர்ம வினை. சிலர் ஏதோ ஒரு கட்டத்தில் பகவானை சரணாகதி அடைகிறா, அதுவும் கர்ம பலன் தான். நீ பக்தி பூர்வமாக இருக்கிறதும் ஸ்லோகம் சொல்கிறதும் உன்னோட கர்ம பலன். அதை ஒரு பெருமையாக நினைக்காம ஒரு கொடுப்பினையாக ஏற்றுக்கோ. உன் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு உங்கள் ரெண்டு பேரோட கர்ம வினை தான் காரணம். உன்னோட ஆத்துக்காரரையும் அவளோட குடும்பத்தையும் வம்சாவழியையும் நிந்திக்கிறது மகாபாவம். யாரையும் நிந்திக்காமல் சிவனேன்னு இருக்கிறவாளுக்கு தான் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. சரி, செத்த நேரம் வெளியில் உட்காரு அப்படின்னு சொன்னார். மடத்து ஊழியரை அழைச்சி இவளோட ஆத்துக்காரை அழைச்சிட்டு வார்னார். அந்த பெண்மணி வெளியில் வந்து உட்காந்தா. அவளோட முகம் குழம்பி போயிருந்தது. பெண்மணியோட கணவர் பெரியவாளை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி எழுந்தார். கை கூப்பிண்டு நின்னார். அம்பாள் பார்த்துப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரை உட்கார சொன்னவர் 10 நிமிஷம் மௌனமாக இருந்தார். அதுக்கப்புறம் மடத்து ஊழியரை கூப்பிட்டு இவரோட ஆத்துக்காரியை அழைச்சிட்டு வார்னர். அந்த பெண்மணி உள்ளே வந்ததும் தம்பதிகள் ரெண்டு பேரும் திரும்பியும் நமஸ்காரம் பண்ணினா. சாமி படங்களை வரிசைப்படுத்துறதும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதும் வழக்கேற்றி கோலம் போடுறதும் மனசு திருப்திக்காகவும் மங்களகரத்துக்காகவும் பண்ணுற நித்திய கர்மானுஷ்டானங்கள்.
ஆச்சாரம், அனுஷ்டானம், பவித்திரங்கிறதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டது. அகத்தில் நிந்தனை இருந்தால் அம்பாள் இருக்கவே மாட்டா. என்னோட படத்தையும் ஒசரக்க ஹாலில் மாட்டிருக்கேளே, எதுக்கு அப்படின்னு பெரியவா கேட்டார். அந்த பெண்மணியோட கணவரை ஒரு பார்வை பார்த்தார். அதில் பொதிந்திருந்த ஒளியும் கருணையும் அவரை என்னவோ செஞ்சுது. கண்களில் கண்ணீர் ததும்பித்து, பிள்ளையாண்டான ஒரு மண்டலம் கழித்து அழிச்சுட்டு வாங்கோ, சந்தோஷமாக வருவான் அப்படின்னார் மகாபெரிவா. அவரோட பேரருளை என்னன்னு சொல்ல முடியும். அன்னிலேருந்து அந்த தம்பதியோட மகனுக்கு படிப்படியாக சொஸ்தமாகி சரியாக ஒரு மண்டலத்துக்குள்ளே பூரணமாக தன்னிலை அடைஞ்சிருந்தான். உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவனை அழைச்சிட்டு வந்தா. அந்த பையன் ஒரு நன்றி கலந்த பயபக்தியோட பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினான். அவனோட பெற்றோரும் நமஸ்காரம் பண்ணினான். பெரியவா கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார். மகாபெரிவா யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நிந்திக்கக்கூடாது, அப்படி நிந்திச்சா அந்த பாவம் குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாமும் நல்ல குணங்களை வளர்த்துண்டு குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்க்கணும். இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டிய கடமை. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.